சிவகங்கை சீமை என்று ஒரு படம் எடுத்தான். நான் இதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சிவாஜி கணேசனின் வெறிபிடித்த ரசிகனாக ஒரு காலத்தில் இருந்தவன் நான். ஆனால் உண்மையை மட்டும்தான் எப்பொழுதும் என்னாலே பேச முடியும். வீரபாண்டிய கட்டபொம்மனை ஒரு நாள் பாருங்கள், அடுத்த நாள் சிவகங்கை சீமையை போட்டு பாருங்கள். சிவகங்கை சீமைக்கு பக்கத்திலே கூட வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் வந்து நிற்க முடியாது. இந்த மண்ணினுடைய கலாச்சாரம், இந்த மண்ணினுடைய பாரம்பரியம், இந்த மண்ணினுடைய வாழ்வியல் முறை, இந்த மண்ணுக்கே உரிய நடை உடை பாவனைகள் அனைத்தும் சிவகங்கை சீமையிலே இருக்கும். ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மனை எடுத்து பார்த்தால் 100 கிராமங்களுக்கு ஒரு பாளையக்காரன் தான் கட்டபொம்மன். முதல் காட்சியிலேயே ஜெய்ப்பூர் அரண்மனையில் நின்று கொண்டு மக்களை சந்திப்பதாக அவன் காட்டுவான். பொருத்தமே இருக்காது. படத்தில் ஊமைத்துறை, ஊமைத்துறை என்றால் சரியாக பேச முடியாததாலே தான் அவனுக்கு ஊமைத்துறை என்று பெயர். அவன் படத்தில் அற்புதமாக சக்தி கிருஷ்ணசாமியுடைய வசனத்தை முழங்கிக் கொண்டே இருப்பான். ஆனால் நீங்கள் சிவகங்கை சீமையை பாருங்கள், அவ்வளவு அற்புதமாக எடுத்த படம். வீரபாண்டிய கட்டபொம்மன் வெற்றி பெற்றது. ஆசியா ஆப்பிரிக்க நாடுகளிலேயே மிகச்சிறந்த நடிகர் என்ற பெருமையை சிவாஜி கணேசனுக்கு அது தேடி கொடுத்தது. சிவாஜியின் நடிப்பை பொறுத்தவரை அது அற்புதம். யதார்த்தத்துக்கு பொருந்தாத கட்டபொம்மனை சிவாஜி கணேசன் தன் தோளில் சுமந்து வெற்றி படமாக மாற்றி வெள்ளி விழா அளவுக்கு கொண்டு போனார். ஆனால் யதார்த்தத்துக்கு முற்றிலும் பொருந்தக்கூடிய சிவகங்கை சீமையை SSR தோளில் சுமந்ததனால் அது தோல்வியை தழுவியது. SSR ஒன்றும் நடிப்பு ஆற்றல் குறைந்த மனிதன் இல்லை. ஆனால் சிவாஜியின் உயரத்திற்கு தான் யாரும் வர முடியாது. எனவே அதிலும் விழுந்தான் கண்ணதாசன். இப்படி கண்ணதாசன் சொந்த படம் எடுத்து 1000 சோகங்களை அனுபவித்திருக்கிறான். அதிலும் கவலை இல்லாத மனிதன் படம் வந்த பிறகு அவனே எழுதுகிறான், பெரும்பாலான நாட்கள் நான் நீதிமன்றத்திலேயே நிற்க வேண்டி நேர்பட்டது என்று. ஆனால் இந்த படத்தில் எழுதிய பாடல்தான், பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே, இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார், முகிலின் கண்ணீர் மழையெனச் சொல்வார், இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும், மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும் என்று சொல்லிவிட்டு கடைசி சரணம் போடுகிறானே, அதுதான் கண்ணதாசன். அந்த இடத்தைத்தான் எவனாலும் தொட முடியவில்லை என்கிறேன். நீங்கள் 18 புராணங்கள், 4 வேதங்கள், 2 இதிகாசங்கள் முழுவதும் படித்து பாருங்கள். 108 உபனிஷதங்களையும் கரைத்து குடியுங்கள். அவை அனைத்தும் சொல்ல முயன்றதை 2 வரியில் போகிற போக்கில் சாதாரண சினிமா பாட்டில் சொல்லுகிற மேகமை கண்ணதாசனிடம் இருந்தது. அன்னையின் கையில் ஆடுவது இன்பம், கன்னியின் கையில் சாய்வதும் இன்பம், தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம், தன்னலம் துறந்தால் பெரும் பேரின்பம். இதுதான் வாழ்க்கை, இதுதான் நீங்களும் நானும் தேடி தழுவிக்கொள்ள வேண்டிய செய்தி. இன்றைய கல்வி எதை தருகிறது? தன்னை அறியக்கூடிய ஆற்றலை கல்வி தருகிறதா? நிச்சயமாக இல்லை. கலாசாலைகளில் பாடத்திட்டங்களில் இவர்கள் தரக்கூடிய எந்த ஒன்றின் மூலமும் நீங்கள் அறிவை பெற முடியாது. தகவலை பெறலாம், தகவல் தகவல். 3 படியேறித்தான் மேடைக்கு வர முடியும் என்பது போலத்தான் அறிவு நிலையும். முதல் படி தகவல், இன்ஃபர்மேஷன். 2வது படி நாலெட்ஜ், அறிவு. 3வது படி விஸ்டம், ஞானம். தகவலில் தொடங்கி அறிவிலே வந்து ஞானத்தை அடைவதற்கான வழிதான் கல்வி. ஆனால் நாம் இன்றைக்கு பெறக்கூடிய கல்வி வெறும் தகவல். எனக்கு புறத்தே இருக்கிற உலகம் முழுவதையும் நான் புரிந்து கொள்கிறேன், ஆனால் என் அகத்திற்குள்ளே நான் செல்லவில்லையே, என்னை யார் என்று நான் அறியவில்லையே. அறிவு என்பது எது? தன்னை அறிதல், தன்னை அறிதல். அதனால் சொல்கிறான், அன்னையின் கையில் ஆடுவது இன்பம், கன்னியின் கையில் சாய்வதும் இன்பம், தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம், தன்னலம் துறந்தால் பெரும் பேரின்பம். சுயநலத்தில் நீங்கள் சுருங்கி கிடக்கிற வரையில் உண்மையான இன்பத்தை ஒருபோதும் அடைய முடியாது. உண்மையான இன்பம் உங்களுக்கு வரவே வராது. கொடுப்பதில் கிடைக்கக்கூடிய இன்பம் வேறு எதிலும் கிடையாது. எனவே இந்த 2 வரி
கண்ணகாசனில் அந்த கவலை இல்லாத மனிதனில் அற்புதம், அற்புதத்திலும் அற்புதம். இங்கே நான் சொல்ல வருவது, வாழ்க்கையை கண்ணகாசன் என்று பேசுகிற பொழுதே கம்யூனிசம் இருக்கிறது, கேபிட்டலிசம் இருக்கிறது, சோசலிசம் இருக்கிறது, எத்தனை இசங்கள் இருக்கின்றன. கண்ணகாசனுக்கென்றும் ஒரு இசம் இருந்தது. அந்த கண்ணகாசனுடைய இசம் என்ன தெரியுமா? வாழ்வை அனுபவிப்பது, வாழ்வை அனுபவிப்பது. சோகம் கொண்டாடுவதல்ல, ஒவ்வொரு நொடியையும் ரசித்து ரசித்து வாழ்வை அனுபவிப்பது. ஓஷோ சொல்லவில்லையா, லைஃப் இஸ் அ ஃபெஸ்டிவல், யூ செலிபிரேட் இட் என்று. வாழ்வே ஒரு உற்சாகம், வாழ்வே ஒரு கொண்டாட்டம், கொண்டாடி மகிழ வேண்டியது வாழ்வு, அதை அழுது புலம்பி தீர்த்து விடாதே என்று சொல்வதை போல கண்ணதாசன் எந்த பாடல், சினிமா பாடலை எடுத்து பாருங்கள், கண்ணதாசனின் கவிதைக்குள்ளேயும் சென்று பாருங்கள், வாழ்வை ரசிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவன் அவன், அதுதான் கண்ணதாசம். ஒரு பாட் பணத்தோட்டம் என்று ஒரு படம், எம்ஜிஆருடைய படம், உண்மையில் 10 காசு பெறாது அந்த படம். அதில் ஒரு கதையும் ஒன்றும் பெரிதாக கிடையாது. எம்ஜிஆர் என்கிற தனி மனிதனுக்காக அது 100 நாள் கடந்து ஓடியது. எம்ஜிஆர் என்கிற பிம்பத்துக்கு இணையாக இதுவரையில் இந்த தமிழ் மண்ணில் ஒரு பிம்பம் அப்படி சமைக்கப்படவில்லை. அந்த எம்ஜிஆருடைய படம் இந்த பணத்தோட்டம். இந்த பணத்தோட்டத்தை நீங்கள் பார்த்தால் அதில் பெரிதாக நீங்கள் அதை தூக்கி நிறுத்தக்கூடிய அம்சங்களில் ஒன்று கண்ணதாசனுடைய பாடல்கள். அதில் ஒரு இடத்துல எழுதியிருப்பான், ஒருவர் ஒருவராய் பிறந்தோம், இருவர் இருவராய் இணைந்தோம், உறவு சுகத்திலே மிதந்தோம், உறவு சுகத்திலே மிதந்தோம் என்ற வரும், இறைவன் போட்டதிந்த தோட்டம் இதில் இனிமை ஒன்றுதான் நாட்டம். இறைவன் போட்டதிந்த தோட்டம் இதில் இனிமை ஒன்றுதான் நாட்டம். எனவே இனிமையை தேடு, இனிமையாக இரு, இனிமையாக வாழ பழகு என்பதுதான். நிச்சயதாம்பலம் என்ற ஒரு படத்தை நீங்கள் பார்த்திருந்தால் சிவாஜி கணேசன் பாடுவது போல முதல் காட்சி வரும் அல்லவா, ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுபவிச்சான், அனுப்பி வச்சான். இது சிவாஜி கணேசனுக்காக கண்ணதாசன் எழுதவில்லை, அவன் அவனுக்காகவே எழுதியது இவையெல்லாம். என்னை அனுப்பியதே எதற்காக? அனுபவிப்பதற்காகத்தான். எனவே அனுபவிப்பதற்காகத்தான் வந்திருக்கிறோம். வாழ்வில் ஒரு பக்கம் துன்பம் இருக்கும், இன்னொரு பக்கம் இன்பம் இருக்கும். அந்த துன்பத்தை புறந்தள்ளிவிட்டு இன்பத்தை நோக்கி நட, அதை சொல்வதுதான் கண்ணதாசனுடைய பாட்டு இலக்கணமாக, பாட்டு குறிக்கோளாக, பாட்டு இலக்காக இறுதி வரை இருந்திருக்கிறது. இப்படி அவனுடைய பாடல்களை பற்றி இந்த குறிப்பாக சொல்வது என்றால், ஒருவர் ஒருவராய் பிறந்தோம், இருவர் இருவராய் இணைந்தோம், உறவு சுகத்திலே மிதந்தோம் என்று பாடுகிற ஒரு பக்கம், நீங்கள் போலீஸ்காரன் மகள் என்று ஒரு படம், இவையெல்லாம் நீங்கள் எங்கே பார்த்திருப்பீர்கள்? இவையெல்லாம் தானே அப்படம். அது ஸ்ரீதருடைய கலைவண்ணத்தில் என்ன படம் தெரியுமா? அது முத்துராமனும் விஜயகுமாரியும் அண்ணன் தங்கையாக வருகிற காட்சி, இந்த விஜயகுமாரியை பாலாஜி ஏமாற்றி விடுகிற சூழல், அந்த நேரத்தில் கண்ணிலே நீரதற்கு பாட்டாது. ஒரு சினிமா பாட்டு ஒவ்வொரு வரி ஒற்றை வரி வரியாய் சொல்லுவான், கண்ணிலே நீரதற்கு காலமெல்லாம் அழுவதற்கு. ஆனால் இங்கே நீங்கள் ஒரு வரி சொன்னால் அடுத்த வரி சொல்ல மாட்டேன் என்கிறீர்களே. நான் உலகம் முழுவதும் பேசியிருக்கிறேன், சொன்னவுடன் அடுத்த வரி சொல்லுவான், கண்ணிலே நீர் எதற்கு காலமெல்லாம் அழுவதற்கு, நெஞ்சிலே நினைவதற்கு வஞ்சகரை மறப்பதற்கு. வார்த்தைகளை பாருங்க, கண்ணிலே நீர் எதற்கு காலமெல்லாம் அழுவதற்கு, நெஞ்சிலே நினைவதற்கு வஞ்சகரை மறப்பதற்கு, இன்பமென்னும் ஒழிகதற்கு செல்வத்தில் மிதப்பவர்க்கு, துன்பமென்னும் சொல்லியதற்கு உள்ளம் என்பது உள்ளவர்க்கு. அது எனக்கு ரொம்ப பிடித்த வரி, ரெண்டு வரி ரொம்ப முக்கியமானது. பாசம் என்ற சொல்லியதற்கு பார்த்திருந்து துடிப்பதற்கு, ஆசை என்ற சொல்லியதற்கு அன்றாடம் சாவதற்கு.
கருணை தானே நம்மை சாகடிக்கிறது, பாசம் தானே நம்மை துடிக்க வைக்கிறது. பாசம் என்ற சொல் எதற்கு? பார்த்திருந்து துடிப்பதற்கு. நான் பெற்ற மகளுக்கு சரியான வாழ்வு அமையவில்லை என்றால் பார்த்து பார்த்து துடிப்பேன் இல்லையா? என்னை துடிக்க வைப்பது எது? என் உள்ளம் முழுவதும் நிரம்பி ததும்பக்கூடிய பாசம் தானே. அன்றாடும் சாவது எதற்கு? எல்லாவற்றின் மீதும் ஆசை வைப்பதனால் தானே. இந்த பாடலை நீங்கள் படியுங்கள். இன்றைய இளைஞர்களின் காதலை அப்படியே கண் முன்னால் காட்டுவான். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கல்லூரி காதல் எவ்வளவு அழகாக ஒரு உருவகத்தை சொல்லி, அந்த உருவகத்துக்கு உருவகம் உங்களுக்கு புரியவில்லை என்றால் அதற்கு ஒரு விளக்கத்தையும் கொடுக்கிறார். பூவிலே தேய்ந்ததற்கு, வண்டு வந்து சுவைப்பதற்கு, வண்டுக்கு சிறகதற்கு, உண்ட பின்பு பறப்பதற்கு. பூவிலே தேனதற்கு, வண்டு வந்து சுவைப்பதற்கு, வண்டுக்கு சிறகதற்கு, உண்ட பின்பு பறப்பதற்கு. இன்னும் புரியவில்லையா உங்களுக்கு? அடுத்த சரணம் சொல்கிறான் பாருங்கள். கல்லூரி காதலை பற்றி அடுத்த சரணம் சொல்கிறான். கையிலே வளைவதற்கு, காதலியை அணைப்பதற்கு, காலிலே நடைவதற்கு, காதலித்து பிரிவதற்கு. ஒரு சாதாரண சினிமா பாட்டு அது. அந்த காட்சியை யூடியூபில் போய் பாருங்கள். தமிழரே மணியன் சொன்னால் அதில் உண்மையான ரசனையும் உண்மையான சுகமும் உங்களுக்கு வந்து சேரும் என்று நம்பினால் நான் சொல்வதையெல்லாம் நீங்கள் சென்று பார்க்க வேண்டும். சீர்காழி கோவிந்தராஜனுடைய குரலில் அந்த பாடல் கேட்கும். எனக்கு என்ன தெரியுமா, இப்பொழுது நீங்கள் எந்த பாடலை எவன் பாடுகிறான் என்றே தெரியவில்லை. எல்லா குரலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனால் அன்றைக்கு ஒரு டிஎம்எஸ், அது என்ன பாட்டா? சிவாஜி நடிப்பார் திரையில், டிஎம்எஸ் குரலில் நடிப்பார். குரலில் சிவாஜியை அப்படியே டிஎம்எஸ் கொண்டு வந்து சேர்த்து காட்டும். ஒரு டிஎம்எஸ், ஒரு சீர்காழி கோவிந்தராஜன், ஒரு திருச்சி லோகநாதன், ஒரு சி எஸ் ஜெயராமன், ஒரு ஏ எல் ராகவன், எத்தனை பாடல்கள் பாடக்கூடியவர்கள். ஒருவர் குரல் மாதிரி இன்னொரு குரல் இருக்கவே இருக்காது. சரி போகட்டும், இந்த ஒரு சினிமா பாட்டு தானே. அந்த பாடலில் அவன் எப்படி சமூகம் சார்ந்த செய்திகளை போகிற போக்கில் அப்படி கொண்டு வந்து கொட்டுகிறான் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இப்பொழுது கவிதைகளில் நான் கொஞ்சம் சினிமா கொஞ்சம் கவிதை என்று உங்களிடம் கொண்டு போக முயல்கிறேன். ஒரு கவிதை சொல்கிறேன். கண்ணதாசன் ஒரு காலகட்டத்தில் கண்மூடித்தனமாக நாத்திகம் பேசியவன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த காரணத்தினால் அவன் நாத்திகம் பேசினான். பிறகு அவன் அர்த்தமுள்ள இந்து மதத்தை ஆய்வு நடத்தி அவன் ஆத்திகனாக மாறினான். எனவே நாத்திகம் என்பதும் அவனுக்கு என்னவென்று தெரியும், ஆத்திகம் என்பதும் என்னவென்று புரியும். இந்த இரண்டு நிலைகளையும் அனுபவித்து விட்ட பிறகு அவன் ஒரு கேள்வி கேள்விகளாக வைக்கிறான் பகுத்தறிவு பகலவர்களை பார்த்து. திராவிட இயக்கங்களில் இருக்கக்கூடிய கடவுள் மறுப்பாளர்களை பார்த்து அவன் கேள்விகளை வைக்கிறான். எந்த மனிதனும் பதில் சொல்ல முடியாது. ஒரு அழகான கவிதை சொல்கிறேன் கேளுங்கள். பல்சான்றீரே பல்சான்றீரே, முதலில் எப்படி தொடங்குகிறான் பாருங்கள். எவ்வளவு பணிவாக எவ்வளவு அன்பாக, பல்சான்றீரே பெரியாரின் சீடர்களே, பகுத்தறிவுவாதிகளே, ஒருவன் சொல்கிறான் என்பதற்காக நீங்கள் எப்போதும் எதையும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. நீங்கள் யார்? பகுத்து தொகுத்து தேர்ந்து தெளிந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அறிவு சார்ந்த மனிதர்கள் இல்லையா? அதனால் உங்களிடம் நான் கேள்வி கேட்கிறேன். பல்சான்றீரே பல்சான்றீரே, பகுத்து தொகுக்கும் பல்சான்றீரே, கல் மண் தீ நீர் காற்று என புவியோர் சொல் பொருள் அனைத்தும் தோன்றியதெங்கனம் சொல். கல் எப்படி தோன்றியது, மண் எப்படி வந்தது, காற்று எப்படி வந்தது, நீர் எப்படி வந்தது, நெருப்பு எப்படி வந்தது சொல். நான் பிஎஸ்சி ஜியாகிரபி படித்தவன், வானவியல் தொடங்கி நிலவியல் வரை படித்தவன். இது இப்படி இருக்கலாம் என்று தான் சொல்ல முடியுமே தவிர இது இப்படித்தான் இருந்தது என்று எவனும் சொல்ல முடியாது. பூமி பந்து எப்படி உருவெடுத்தது என்று நெபுலார் தீரியை நீங்கள் சொல்லலாம். ஆனால் நெபுலார் தீரி உண்மை என்று எப்படி என்னால்
ஏற்றுக்கொள்ள முடியும். கல், மண், தீ, நீர், காற்று என புவியோர் சொல் பொருள் அனைத்தும் தோன்றியது எங்கானம்? சொல். வானும் மதியமும் மண்ணிடை கடலும் தானே இயங்கும் தத்துவம் யார் செயல்? சொல். வானத்தில் என்னென்னவோ நிகழ்கிறதே, எப்படி நிகழ்கிறது? வானில் நிலா வளம் வருகிறதே, வரவழைத்தவன் யார்? மண்ணிலை கடல், மயிலாப்பூரில் நீங்கள் பார்த்தால் கடற்கரை ஓரத்திலேதான் அவர்கள் இருக்கிறார்கள். குமரியில் சென்றால் கடற்கரை ஓரத்திலேதான் இருக்கிறார்கள். ஐயோ, இரவு படுக்கிற பொழுது இது கரை மீறி வெள்ளம் வந்து நம் உயிர் அனைத்தையும் பறித்துக் கொண்டு போகுமே என்று யாராவது நடுங்கியா துடிக்கிறார்கள்? இல்லையே. யாருக்கோ செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுவது போல அந்த அலைகள் கரையை தொட்டுவிட்டு தொட்டுவிட்டு திரும்பி செல்லவில்லையா? சுனாமி வருகிறதே என்று சொல்லலாம் நீங்கள், அது உங்களால் வருகிறது. அழகான இயற்கையை நீங்கள் மிக மோசமாக பயன்படுத்த நினைக்கிற பொழுது அதற்குள் எழக்கூடிய சீற்றத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். அவ்வளவுதான், அது இயற்கையின் சீற்றம். அந்த சீற்றம் தானாக உருவாவதில்லை, நீங்களாக உருவாக்குகிறீர்கள். மற்றபடி பாடலை பாருங்கள். பல்சாந்தீரே பல்சாந்தீரே, பகுத்து தொகுக்கும் பல்சாந்தீரே, கல், மண், தீ, நீர், காற்று என புவியோர் சொல் பொருள் அனைத்தும் தோன்றியது எங்கனம்? வானும் மதியமும் மண்ணிடை கடலும் தானே இயங்கும் தத்துவம் யார் செயல்? அடுத்த வரிதான் அழகு. ஒரு துளி விந்து உடலினில் கலந்து உயிரொடு கண் வாய் செவிகன விரிந்து பத்தாம் மாடம் பளிங்கு போல் வெளிவரும் வித்தை யார் செயல்? விளக்கம் எப்படி? சொல். ஒரே ஒரு துளி விந்துதான் ஒருவன் உடம்பிலே இருந்து ஒருத்தியின் உடம்புக்குள்ளே சென்றது. அது உயிரோடு கண் வாய் செவி என விரிந்து சொல்லி வைத்தால் போல் பத்தாம் மாதம் பளிங்கு போல் வெளிவருகிறதே, இந்த வித்தை யார் செயல்? விளக்கம் எப்படி? சொல். அடுத்த கேள்வி. ஏழில் ஒருவன் எழுபதில் ஒருவன் தன்னை மறந்து சாவை அணைத்து போவது எவ்விடம்? போன பின் என் நிலை? சொல். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் என்பதுதானே நாம் வகுத்து வைத்திருக்கிற முறை. முதலில் வந்தவன் முதலில் போக வேண்டும். என் தந்தை தானே என்னை பெற்றெடுத்தான், என் தந்தையின் இறப்புக்கு பிறகுதானே எனக்கு இறப்பு வந்து சேர வேண்டும், அண்ணனுக்கு பிறகுதானே தம்பி முடிய வேண்டும், தாய்க்கு பின்புதானே மகள் மடிய வேண்டும். இல்லையே. 70 வயதில் ஒருவன் இருக்கிறான், 7 வயதில் ஒருவன் இறக்கிறான். ஏன்? ஏழில் ஒருவன் எழுபதில் ஒருவன் தன்னை மறந்து சாவை அணைத்து போவது எவ்விடம்? போவது எவ்விடம்? போனபின் என் நிலை? சொல். பதில் உண்டா? கோடை, வசந்தம், குளிர், பனி, பூ, மழை, மாறுவதெங்கனம்? மாற்றுவது எவ்விதி? நம்முடைய மனித வாழ்வில் ஒரு பருவம் போனால் இறக்கும் வரை மீண்டும் அது வந்து சேராது. குழந்தை பருவம் நினைத்தால் வருமா என்ன? இளமை பருவம் மீண்டும் வருமா என்ன? வாலிப பருவம் திரும்ப வருமா என்ன? எனக்கு வந்து சேர்ந்த அனுபவங்கள் இருக்கின்றனவே, அந்த அனுபவங்களில் மேதை நான். அதற்கு ஒரு அழகான கவிதை உண்டு. இதைவிட சுகமாக ஆண்டவனை பெரியார் கூட மறுக்க முடியாத ஆண்டவனை கண்ணதாசன் காட்டுகிறான். பெரியாரே மறுக்க முடியாது. பெரியார் இருந்திருந்து பெரியாரிடம் போய் இப்படி சொல்கிறானே, இதை நீங்கள் மறுப்பீர்களா என்று கேட்டால், இல்லை இல்லை, இந்த ஆண்டவனை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு கவிதையை அவன் எழுதுகிறான். எல்லாம் அறிந்தவன் பரம்பொருள், ஏதும் அறியாதவன் பக்தன். ஏதும் அறியாத பக்தன் எல்லாம் அறிந்த பரம்பொருளிடம் தன்னுடைய ஐயங்களுக்கு விடை தேடுவதற்காக ஒரு நாள் சந்திக்கிறான். சந்தித்த பக்தன் பரம்பொருளை பார்த்து ஒரு ஒரு கேள்வியாக கேட்கிறான். அதற்கு பரம்பொருள் என்ன சொல்கிறான்? இதுதான் கவிதை. பிறப்பினில் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பார் என இறைவன் பணித்தான். ஏண்டா, பிறந்தால் என்ன நடக்கும் என்றுதான் நான் கேட்கிறேன், நீ பிறந்து பார்த்து தெரிந்து கொள் என்று சொல்கிறாய். சரி, இந்த கேள்விக்கு பதில் வரவில்லை. அடுத்து, இறப்பினில் வருவது யாதென கேட்டேன்,
மேல் இறந்து பார் என இறைவன் பணித்தான். அன்பெனப்படுவது யாதென கேட்டேன், அழித்து பார் என்று இறைவன் பணித்தான். அறிவெனப்படுவது யாதென கேட்டேன், அறிந்து பார் என இறைவன் பணித்தான். சரி ஒழியட்டும். மனையாள் சுகமெனில் யாதென கேட்டேன், மணந்து பார் என இறைவன் பணித்தான். பக்தனுக்கு எரிச்சல் வந்துவிட்டது. எனக்கு தெரியவில்லை என்றுதானே உன்னை நான் கேட்கிறேன். நீ ஒவ்வொன்றுக்கும் இப்படி பதில் சொன்னால் என்ன? பிறப்பினில் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பார் என இறைவன் பணித்தான். இறப்பினில் வருவது யாதென கேட்டேன், இறந்து பார் என இறைவன் பணித்தான். அன்பெனப்படுவது யாதென கேட்டேன், அழித்து பார் என இறைவன் பணித்தான். அறிவெனப்படுவது யாதென கேட்டேன், அறிந்து பார் என இறைவன் பணித்தான். மனையாள் சுகமெனில் யாதென கேட்டேன், மணந்து பார் என இறைவன் பணித்தான். உடனே பக்தன் அவன் கிட்ட நெருங்கி, அனுபவித்தேதான் அறிவது வாழ்வெனில், ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகு நெருங்கி, அனுபவம் என்பதே நான் தான் என்றான். அனுபவம் தானடா ஆண்டவன் என்று பேசுகிற அந்த கவிதையெல்லாம் நீங்கள் சென்று படிக்க வேண்டும். ரொம்ப சாதாரணமாக இந்திய ஒருமைப்பாட்டை சுடுகாட்டு எலும்புகளை வைத்துக் கொண்டு கண்ணதாசனால் தான் சொல்ல முடிந்திருக்க. நானும் எத்தனையோ சங்க இலக்கியம் தொடங்கி எவ்வளவோ படைப்பிலக்கியங்களை பார்த்திருக்கிறேன், படித்திருக்கிறேன், அவற்றோடு உறவாடி இருக்கிறேன், உள்ளம் நெகிழ்ந்திருக்கிறேன். இந்திய ஒருமைப்பாட்டை எவ்வளவு சாதாரணமாக ஒரு பிணத்தின் மேடையிலே நின்று கொண்டு பேசுகிறான். சுடுகாட்டு எலும்புகளை சோதித்து பார்த்ததிலே வடநாட்டு எலும்பென்று வந்த எலும்பில்லையடி, தென்னாட்டு எலும்பென்றும் தெரிந்த எலும்பில்லையடி, என் நாட்டு எலும்பென்றும் எழுதி வைக்கவில்லையடி, ஒரு நாட்டு மக்களுக்குள் ஓர் ஆயிரம் பிரிவை எரியூட்டவில்லை எனில் என்னாலும் துன்பமடி என்று சொன்னவன் கண்ணதாசன். இப்படி கண்ணதாசனுடைய கவிதைகளுக்குள்ளே நான் சென்றால் ஏராளமாக சொல்ல வேண்டியிருக்கும். ஒரு கண்ணதாசனுடைய ஒரு கவிதை, அவன் வடித்து கொடுத்த ஒரு சினிமா பாடல், இந்த ரெண்டையும் நீங்கள் சேர்த்து பாருங்கள். நான் பஞ்சு அருணாச்சலம் நானும் சேர்ந்து பேசிய அந்த கண்ணதாசன் விஸ்வநாதன் அறக்கட்டளை சொற்பொழிவு அது, நான் பேசுகிறேன். இந்த கவிதையை நான் சொல்லுகிற பொழுது மேடையில் பஞ்சு அருணாச்சலம் விண்ணின்னி அழுகிறார். எதிரே உட்கார்ந்திருந்த ஒரு பெண்மணி தாழ முடியாமல் நெஞ்சில் கை வைத்து அழுகிறார். கண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. இவர் ஏன் அழுகிறார், அவர் ஏன் அழுகிறார் என்பது பிறகுதான் எனக்கு புரிந்தது. கண்ணதாசனுடைய சகோதரன் மகன் பஞ்சு அருணாச்சலம் என்று சொன்னேன். பஞ்சு அருணாச்சலத்துக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தது. அந்த குழந்தைக்கு 6 மாதம் தான் வயது. அப்பொழுது குமுதம் இதழில் வாரந்தோறும் ஒரு கவிதையை கண்ணதாசன் எழுதி கொண்டிருந்த நேரம். அற்புதமான கவிதைகள். இவர் போன பொழுது அந்த குழந்தைக்கு காய்ச்சல், தொட்டியில் அது கண்மூடி கிடந்தது. கண்ணதாசன் வந்திருக்கிறார் என்பதற்காக பஞ்சுவும் அவர் மனைவியும் அந்த குழந்தையை எழுப்ப பார்க்கிறார்கள். உடனே இவர் சொல்கிறார், ஏன் குழந்தை இந்த நேரத்தில் கண்மூடி கொண்டிருக்கிறது? குழந்தைக்கு கொஞ்சம் காய்ச்சல், அதனால்தான், எழுப்பாதே சொல்லிவிட்டு வீட்டிற்கு போனவர் அந்த வாரம் குமுதத்தில் இந்த கவிதையை எழுதுகிறார். அவனை எழுப்பாதே, அப்படியே தூங்கட்டும், ஆழ்ந்த துயிலினிலே அமைதியினை காணட்டும். அன்பு குழந்தையவன், அரையாண்டு செல்வனவன், இந்த வயதினிலே இப்பொழுது தூங்குவதே சுகமான தூக்கம், அவன் சுகமாக தூங்கட்டும். கண்ணை விழித்திந்த காசினியை பார்க்குங்கால் என்ன துயர் வருமோ? எங்கெங்கே அடி விழுமோ? காதல் வருமோ? காதலுக்கு தடை வருமோ? மோதல் வருமோ? முறைகெடுவார் துணை வருமோ?
நன்றியிலா நண்பர்கள் தாம் நாற்புறமும் சூழ்வாரோ, நலமிழந்த பெண் ஒருத்தி நாயகியாய் வருவாளோ, செய்ய தொழில் வருமோ, திண்டாட்டம் தான் வருமோ, வெயில் அழைத்து வரும் வியர்வையிலே நீராடி ஐயா பசி என்று அலையும் நிலை வருமோ, என்ன வரும் என்று இப்போது யார் அறிவார்? அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும். எப்படிப்பட்ட கவிதை தெரியுமா அது உங்களுக்கு? நாட்டு தலைவன் என நல்வாழ்வு பெற்றாலும், கேட்ட பொருள் அனைத்தும் கிடைத்தாலும், அவன் வீட்டு மாட்டுக்கும் கூட மரியாதை கிடைத்தாலும், பஞ்சனைகள் இருந்தாலும், பால் பழங்கள் உண்டாலும், சொத்துள்ள காரணத்தால் தூக்கம் பிடிக்காது, அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும். பூ போல தூங்குகிறான், பூமியிலே உள்ளதெல்லாம் பார்க்காமல் தூங்குகிறான். பூ போல தூங்குகிறான், பூமியிலே உள்ளதெல்லாம் பார்க்காமல் தூங்குகிறான். பாவிகளை இன்று வரை சேராமல் தூங்குகிறான். தெய்வத்தின் காதினிலே ரகசியங்கள் பேசுகிறான். லாலீலா பாடுகிறான். வெள்ளை மலர் முகத்தை, வெள்ளி நிலா பெட்டகத்தை, பிள்ளை கனிகமுறை, பேதையீர் எழுப்பாதீர். எந்த நெடுஞ்சாலையிலோ, எந்த பூஞ்சோலையிலோ தம்பி நடந்த பின்பு தனிமை கிடைக்காது. நம்பிக்கை, ஏமாற்றம், நடுக்கம், பயம், கோபம், வெந்தி அழுதல், வியர்த்தல், விறுவிறுத்தல், கும்பி எறிதல், கொதித்தல், அம்மம்மா எவ்வளவோ நடக்கும், அத்தனையும் தாங்குதற்கு அடித்தளங்கள் வேண்டாமா? இப்போது தூங்கட்டும், இனிமேல் விழிப்பதற்கு, இப்போது தூங்கட்டும், இனிமேல் அழுவதற்கு என்று எழுதினார். அழகான கவிதை. நீ கவிதைக்குள் செல்ல வேண்டாமா? வெறும் சினிமா பாட்டை மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கலாமா? ஒரு வாரம் தான் ஆனது இந்த கவிதை குமுதத்தில் வந்து, ஒரு வாரம் தான் ஆனது, அந்த குழந்தை கண்மூடிவிட்டது. காய்ச்சலில் அந்த குழந்தை கண்மூடிவிட்டது. அந்த குழந்தையின் மீது கண்ணதாசனுக்கு தனிப்பட்ட பாசம் எல்லை மீறி இருந்த நேரம் அது. அந்த இழப்பை அவனால் தாங்க முடியவில்லை. உடனே ஒரு கவிதை எழுதினான். நான் குவைத்தில் கவிஞர்கள் சபையில் இதை பேசுகிற பொழுது பலர் விம்மி விம்மி அழுதார். அது அப்படிப்பட்ட கவிதை அது. முத்துமணி பல்லக்கு முளைத்தெழுந்த சிறு கீரை, தத்தும் கிளி தேவதாறு உதிர்த்த இலை, கொத்து மலர் ஒன்றாய் கூடி சமைத்த முகம், பத்து மாதம் கூட பாலன் வயதாகவில்லை, செத்து கிடக்கின்றான், சிரித்தபடி கிடக்கின்றான், மைகளையா கண்மீது மணிபதித்த சிப்பி என சின்ன இமை மூடி செல்வன் உறங்குகிறான். பூமியை விட்டு போவதுதான் சுகம் என்றோ சாமி கொடுத்த மகன் தன்னை மறந்து தூங்குகிறான். அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும் என்றே நான் எழுதியதன் ஈரம் கா புலரவில்லை. ஏழு நாள் ஆகும் முன்னே இளம் கன்று தூங்கிவிட்டான். அறம்பாடிவிட்டேனோ அறியேன், சிறு குருவி திறம்பாட மாட்டாமல் செத்த கதை பாடுகிறேன். பிள்ளை பருவத்தே பிணமாய் கிடப்பதெங்கள் இல்லத்தில் இல்லை, இதுவரையில் நிகழ்ந்ததில்லை. தாத்தா என்றே என்னை தழுவ பிறந்த மகன் பூத்தார் போல் பூத்து பொழுதில் முதிர்ந்து விட்டான். நூறு வயதானவர்கள் நோய் நொடி இல்லாதிருக்க பால்வழியும் பொன்னிதழை காலன் பறித்து விட்டான். கூற்றுவனுக்கென்ன குணக்கேடோ யான் அறிகேன். மக்கள் தொகையும் வருங்கால சூழ்நிலையும் தக்க இடம் நமக்கு தாராதோ என்றஞ்சி சிக்கென்று கைச்சிறையில் சிரிக்கும் இளம் பூந்தோட்டம் பக்கென்று வானில் பறந்தோடி விட்டதம்மா. பிஞ்சு மகன் போனான், பெரியவர்கள் வாழுகிறோம், மிஞ்சுவது யாதோ, விளைவதுதான் எவ்விதியோ, சஞ்சலமே அந்த தனி கருணை கண்ணனிடம், நாமும் பறப்பவர்தான் நாளையோ மறுதினமோ. என்ன பாட்டு! இது போன்ற கவிதைகளை எல்லாம் நீங்கள் படிக்கணும். நான் கல்லூரியில் படித்த பொழுது பெண்மணியத்தையும் மதுக்கோப்பையையும்
அப்படியே சொல்லுவேன். ஆனால் இப்பொழுது என்னுடைய வயதுக்கும் என்னுடைய வாழ்வுக்கும் அந்த கவிதையை சொல்வது எனக்கு தகாது. அப்படிப்பட்ட கவிதை அது. வண்ணக்கலையழகு மாளாத சிலையழகு கண்ணில் கவியழகு கற்பனைக்கு பேரழகு பின்னல் சடையழகு பேதலிக்கும் மார்பழகு சின்ன நடையழகு சிங்கார கையழகு எண்ண தொலைகாத இடையழகு தேவன் அவன் பெண்ணை படைத்ததற்கு பின்னழகே மண்ணழகு. இப்படியும் பாடி எல்லாம் சதையெலும்பு கைப்பிடியில் சீத்து பாடல் சொன்ன ரொம்ப தப்பா போயிடும். தமிழ் மணியில நீங்க தப்பா புரிஞ்சுப்பீங்க. அப்படி பாடுவான். ஆனா அதுல என்ன அழகு தெரியுங்களா? நிர்வாண மேனிதான் இறைவன் கொடுத்ததே நிர்வாணம் இறுதியாகும். பிறக்கும் போது ஆடை இல்லை, இறக்கும் போதும் ஆடை இல்லை. நிர்வாண மேனிதான் இறைவன் கொடுத்ததே நிர்வாணம் இறுதியாகும். நில்லாத பருவமே நிமலன் கொடுத்ததே நில்லாமை உறுதியாகும். சர்வாங்க மெங்கனும் சாற்றை படைத்தவன் தத்துவம் இன்பமாகும். சரியாய் ரசிக்காத மூடர்கள் வாழ்வினும் சாவதே பெருமையாகும். சர்வாங்க மெங்கனும் சாற்றை படைத்தவன் எதற்காக? ரசிக்க படைத்திருக்கிறான். அது இல்லை என்றால் செத்து தொலை. பெண்ணின்பம் குறித்தே பெரிதாக பேசுகிறாயே என்று கண்ணதாசனுக்கு எதிராக சொன்ன பொழுது கண்ணதாசனை விட சுகமாக அதற்கு எவனாலும் பதில் சொல்ல முடியாது. பெண்களை விட்டென்ன பேரின்பம், வழிகாட்டும் கண்களை விட்டென்ன கடவுள் நெறி, ஒன்பது வாய் புண்களை விட்டென்ன புது பார்வை, அனுபவிக்கும் எண்களை விட்டென்ன இசை தருமம். போடா போ, காமுகனும் மாண்டான், கடவுள் நெறி பேசும் மாமுனியும் மாண்டான், மற்றதிலே யார் பெரியார்? பெண்ணின்பத்தை முற்றாக மறுதளித்து விட்டு பேரின்ப ஞான வெளியில் சிறகடித்து பறப்பதனாலேயே 300 ஆண்டுகள் வாழ முடியுமா என்ன? முடியாதே. காமுகனும் மாண்டான், கடவுள் நெறி பேசும் மாமுனியும் மாண்டான், மற்றதிலே யார் பெரியார்? நாம் உடலை பார்ப்போம், நமது உடலை பெண் பார்ப்பாள், சாமி நமது சுக சரித்திரத்தை பார்க்கட்டும். கடவுளுக்கு இப்படி ஒரு வேலை கொடுத்த கவிஞன் உலகத்திலேயே கண்ணதாசனாகத்தான். இப்படி ஏராளமான இன்பம் சார்ந்த கவிதைகள், துன்ப அனுபவங்களை எடுத்து வைக்கக்கூடிய கவிதைகள், ஏராளமான கவிதைகள். அதற்குள்ளே போனால் இப்பொழுதே மணி 8 ஆயிடுச்சு. கண்ணதாசன் இங்க நிறுத்திடுவோமா? கண்ணதாசனுக்குள்ள இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா 6 தொகுதி கண்ணதாசனுடைய சினிமா பாடல்கள் மட்டும் வந்திருக்கு. ஒரு தொகுதியில் 500 பாடல்கள் என்று 3000 பாடல்கள் அதில் இருக்கின்றன. இந்த புன்கோவிந்தராஜிடம் நான் எப்பொழுது வருகிறேன் என்று சொன்னேனோ அப்பொழுதே 3000 பாடல்களையும் படித்தேன். 3000 பாடல்களையும் படித்து இப்போ பாருங்க, எவன் செய்வான் இந்த வேலையெல்லாம்? இந்த 3000 பாடல்களில் மிக ஆகச்சிறந்த பாடல்கள் எவையெல்லாம் என் மனதை பாதித்திருக்கின்றனவோ அவற்றை மட்டும் தனியாக பிரித்தெடுத்தேன். அந்த பாடல்கள் 500 பாடல்களாக இருந்தது. சரி, 500 பாடல்களை எப்படி பேச முடியும்? என்ன பேசணும்? பேசிக்கொண்டிருப்பேன். 500 பாடல்களை எப்படி பேசுவது? இன்னும் அதை வடிகட்டி பார்ப்போம். வடிகட்டி வடிகட்டி எடுத்தேன். அவனுடைய தாலாட்டு பாடல்கள், அவனுடைய காதல் பாடல்கள், காதல் தோல்வியில் வந்து விழுந்த திரைப்பட பாடல்கள், காதலும் காமமும் எவையா சொல்லியிருக்கான்? ஒரு சினிமா பாட்டில் ஒரு வரி, ஒரே வரி, ராதை மடியில் கண்ணன் இருந்தான், கண்ணன் வேறு பெண்ணை நெஞ்சில் எண்ணி இருந்தான். இவன் யார் மடியில் படுத்துருக்கான்? ராதை மடியில். ராதை மடியில் கண்ணன் இருந்தான், கண்ணன் வேறு பெண்ணை நெஞ்சில் எண்ணி இருந்தான். சீதை மடியில் ராமன் இருந்தான், ராமன் வேறு பெண்ணை நெஞ்சில் காண மறந்தான். கண்ணன் என்பது மோக வடிவம், ராமன் என்பது காதல் வடிவம். காதலுக்கும் மோகத்துக்கும் ஒரு சினிமா பாடலில் எல்லாம் போய் பார்த்து தயவு செய்து போய் கேளுங்க. அழகான பாடல் அது. பூவும் பொட்டும் படம் என்று நினைக்கிறேன். இவனுக்கு இதெல்லாம் விட்டா வேற வேலையே இல்லையோன்னு நீங்க நினைக்கலாம். மனிதனுக்கு ரசனை இருக்கணும். ஏன்
ரசனையே இல்லைன்னா செத்து போயிடலாம். உண்டதே உண்டும் கொடுத்ததே கொடுத்தும் கண்டதே கண்டும் கேட்டதே கேட்டும் கடும் கழிந்தன கடவுள் நாளெல்லாம்னு உங்களுக்காக தான் பட்டினத்தார் கவலைப்படுறாரு. நான் மகாத்மா காந்தியிலிருந்து இந்த தேசத்திற்காக முழுவதும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட மகத்தான தலைவர்களை பற்றி நான் உருகி உருகி பேசியதெல்லாம் யூடியூபில் போய் பாருங்கள். அந்த தமிழறிஞர் மணியன் தான் இவற்றையும் ரசிக்கிறான். புரிகிறதா உங்களுக்கு? வாழ்வு என்பதே ஒரு பக்கம் அறிவுறுத்தலாகவும் இன்னொரு பக்கம் இன்புறுத்தலாகவும் இருந்தால்தான் நீங்கள் வாழ்வதற்கே தகுதியானவர்கள் என்பது முக்கியம். புரிகிறதா? இந்த கண்ணதாசனுடைய கவிதைகளுக்குள்ளே போனால் அவ்வளவுதான். இந்த இடக்கர் அடக்கலாக எத்தனையோ கவிதைகள், அதெல்லாம் இப்போ நான் உள்ள போகல, இன்னொரு முறை கூட்டம் போடுவோம், அதுக்கப்புறமா இதெல்லாம் பேசுவோம். கண்ணதாசனை இங்கே வச்சு நிறுத்திடுவோம். ஆனால் கண்ணதாசனில் ஒன்றுமே போகலை. நான் மேலெழுந்த வாரியாக போனேன், மனசுக்கும் கஷ்டமா இருக்கு எனக்கு. இந்த அனுபவத்தில் கனிந்த ஞானம்னு சொல்லிட்டு ஒரு 18 பாடல்களை எழுதியிருக்கேன். என் மனைவி மிகப்பெரிய ரசிகை. என் மனைவியும் நானும் தான் இரவு 9 மணிக்கு மேலே உட்கார்ந்து பழைய பாடல்களை கேட்போம். ஒவ்வொரு பழைய பாடல்ல நான் காணாத நுணுக்கத்தை அவள் எனக்கு பாவ மன்னிப்பில் பாலும் பழம் பாட்டில் காட்டினாள். நான் அது பிறகு சிவாஜி கணேசனுக்குள் வரும்போது சொல்றேன். அப்படி வந்து இந்த நான் சொன்னேன் அவளிடம், இந்த 18 பாடல்கள் அனுபவத்தில் கனிந்த ஞானம் என்று பட்டியல் போட்டிருக்கிறேன், இந்த 18 பாடல்களை மட்டும்தான் பேச போறேன், வேற எதையும் பேச போறதில்லைன்னு. நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க, ஆனா இந்த 18 பாடலை பேசுவதற்கே உங்களுக்கு எப்படி 3 மணி நேரம் ஆகுமே? இப்ப நான் பாடல் எல்லாம் உங்களுக்கு பேரை மட்டும் சொல்றேன், போய் பாருங்க. இதெல்லாம் தான் பாட்டு, இதுக்கு பேர் தான் பாட்டு, இதெல்லாம் தான் பாட்டு, இதுக்கு மட்டும்தான் பாட்டு, இது பேர் தான் பாட்டு. பிறக்கும் போதும் அழுகின்றாய் ஒன்றுதான் சொன்னேன், ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே. இந்த பாட்டை கேட்டிருக்கீங்களா? அவன்தான் மனிதன், ஒருத்தர் தான் என் கையை தூக்குறாரு. இவ்வளவு பேர் கேட்டுறீங்களா? ஓ, ரசனை உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ரசனை இருப்பதனால் தானே தமிழ் விமனியனை தேடி வந்திருக்கிறீங்க. அந்த பாடலை கேளுங்க ஐயா, நீங்க அதை TMS தான் ஏன் பாடணும்? ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரு, அந்த பாட்டை நீங்க கேளுங்க. அதுல அந்த பாட்டு முழுவதுமே அழகுதான். ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரு. நம்ம எத்தனை பேர் எந்த தொட்டில் ஆடினு இருக்கோம்? ஆசை என்னும் தொட்டிலே ஆடிக்கொண்டிருக்கிறோம். நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, என் அனுபவத்தின் சோகத்தின் நிழலும் உண்டு. என் சோகத்தில் அனுபவத்தின் நிழலும் உண்டு. நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, என் சோகத்தின் அனுபவத்தின் நிழலும் உண்டு. அந்த அனுபவத்திலே சோகத்தின் நிழல் இருக்கிறது. எதிரிகளை நானும் வெல்வேன் பாசத்தால் அறிவினாலே, ஆனால் நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. இந்த பாட்டில் மிக முக்கியமான இடம் என்ன தெரியுங்களா? இதுதான் மெசேஜ். ஒரு ஒரு பாடலில் அவன் கொடுக்கிற மெசேஜ் இதை நீங்க எடுத்துங்க. கடல் அளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், கையளவு ஆனாலும் கலங்க மாட்டேன். கடல் அளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், கையளவு ஆனாலும் கலங்க மாட்டேன். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டே துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. 4 வரி படிச்சு பாருங்க. சாவித்திரின்னு ஒரு படம் வந்தது, யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க, நான் சத்தியம் என்ன பண்ணுவேன். ஏன்னா அது நல்ல படம், ஒரு வாரத்திலே ஓடிடுச்சு. அப்பவே தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னு இதுதான். அந்த சாவித்திரி படத்துல ஒரு பாடலையா தயவு செய்து இதெல்லாம் கேட்கலன்னு அது நீங்க போனதும் போட்டுக்கலுங்க. என்னடா இப்படி ஒரு பாட்டை சொல்றான், எவனுமே கேட்கலன்னு சொல்றானே, இதை நம்ம கேட்போம்னு போய் கேளுங்க. அதில் வாணி ஜெயராமுடைய குரலும் அந்த ஆலாபனையும் அந்த அழகும் எங்கெங்கேயோ கொண்டு போகும் ஐயா, உங்களை எங்கெங்கேயோ கொண்டு போகும். வாழ்ந்தால் உன்னோடு வாழ்ந்திருப்பேன் என்று வனம் புகுந்தாள் சீதை. வாழ்ந்தால் உன்னோடு வாழ்ந்திருப்பேன் என்று வனம் புகுந்தாள் சீதை. அந்த மங்கையின் வழி கண்டு வாழ்வதில் சுகம் உண்டு, இலக்கியம் அவள் பாதை. வார்த்தையெல்லாம் பாருங்க. அந்த பாட்டை நீங்க
தயவு செய்து கேளுங்க, அவரோட சொல்லுவான், இதுவே சுகம் என்று எண்ணி விட்டால் போதும் அதுவே சுகமாய்விடும், இன்பமோ துன்பமோ வெளியினில் இல்லை இதயத்தில் உருவாகிடும். அதுதான் இதுதான் என் உபனிஷதம். நான் படித்த அத்தனை உபனிஷதங்களும் எனக்கு கற்றுக் கொடுத்திருப்பது இதுதான், ஹாப்பினஸ் கம்ஸ் நாட் ஃப்ரம் விதவுட் பட் ஃப்ரம் விதின். மகிழ்ச்சி என்பது வெளியே இருந்து உள்ளே வருவதல்ல, உள்ளுக்குள்ளேயே ஊற்றெடுப்பதுதான் உண்மையான மகிழ்ச்சி. இதுவே சுகம் என்று எண்ணிவிட்டால் போதும் அதுவே சுகமாய்விடும், இன்பமோ துன்பமோ வெளியினில் இல்லை இதயமே உருவாக்கிடும். இப்படி நிறைய பாடல் இருக்கு. இப்பொழுது கண்ணதாசனம் விடைபெற்றுப்போம்.